நடிகர் ரஜினியுடைய மூத்த மகள் ஐஸ்வர்யாவுடைய விவாகரத்து செய்தி தான் இப்போ ஹாட் டாபிக்காக இருக்கு. நடிகர் தனுஷை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஐஸ்வர்யா 18 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டு இப்போ பிரிவதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த பிரிவு ஐஸ்வர்யாவுடைய அப்பாவான ரஜினியை ரொம்பவே பாதிக்க வச்சிருக்கு. அவங்கள சேர சொல்லி வற்புறுத்தின ரஜினியோட பேச்சுக்கு இணங்க ஐஸ்வர்யா மறுபடியும் தனுஷ் கூட சேர்றதுக்கான பேச்சுவார்த்தையை நடத்தினதா தகவல்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் தனுஷ் என் முடிவை உடனே மாற்றிக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பும் இல்லைன்னு சொல்லிட்டதா தெரியுது. இதனால் ஆத்திரமடைஞ்ச ஐஸ்வர்யா அப்பாவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. தனுஷ்கிட்ட இவ்வளவு சொல்லியும் அவர் கேட்காததால் விரக்தியில் இருக்க ஐஸ்வர்யா அந்த எண்ணத்தை திசை திருப்பணுங்கிறதுக்காக படங்களில் கவனம் செலுத்த முடிவெடுத்திருக்காங்க. அந்த வகையில் இப்போ ஆல்பம் பாடலை இயக்கிட்டு இருக்க ஐஸ்வர்யா அடுத்ததாக ஒரு படத்தை இயக்க இருக்காங்களாம். ஏற்கனவே தனுஷை வச்சு 3, கௌதம் கார்த்திகை வச்சு பைராஜா வை போன்ற படங்களை இயக்கியிருக்க ஐஸ்வர்யா அடுத்ததாக ஒரு படத்தையும் இயக்க இருக்காங்க. மேலும் தன்னோட சொந்த வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை கலந்து அந்த கதையை உருவாக்க இருக்காங்களாம். தன்னோட காதல் அனுபவங்கள், கல்யாணம், பிரிவுன்னு எல்லாத்தையும் வச்சு ஒரு கதையை உருவாக்க போகிறாங்களாம் ஐஸ்வர்யா. பின்பு தான் சேர முற்பட்டும் தனுஷ் மறுத்ததால் அவருக்கு பதிலடி கொடுக்குற வகையில் அந்த படத்தை உருவாக்க ஐஸ்வர்யா நினைக்கிறாங்கன்ட்டு தகவல்கள்லாம் வெளியாகி இருக்கு. இதே போல் நடிகர் சிம்புவுக்கு காதல் தோல்விகள்லாம் ஏற்பட்டப்ப அவரோட படங்கள்லையும் பாடல்கள்லையும் தன்னோட அனுபவத்தை பிரதிபலிச்சிருந்தார். அந்த வகையில் ஐஸ்வர்யாவும் நடிகர் சிம்புவோட பாதையை பின்பற்ற போவதாக தெரியுது. கூடிய சீக்கிரமே ஐஸ்வர்யா கிட்ட இருந்து அடுத்த படத்தோட அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். லவ் ஃபெயிலியர்னாலும் சரி, மேரேஜே ஃபெயிலியர்னாலும் சரி, நிறைய பேர் சிம்புவை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு முன்னுதாரணமாக தான் இருக்கார் சிலம்பரசன்.